ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம் இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னா என்னன்னு சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல் நகரணும்னா என்ன தேவை ப்ரெஷர் தேவை அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸில் ஒரு எலக்ட்ரான் மூவ் ஆகணும்னா எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர் தேவை அந்த ப்ரெஷரை தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறோம் அதாவது வோல்டேஜ் கரண்ட்டுன்றது ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் அல்லது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் அதை கரண்ட்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னாடி ஒரு கல் நகரத்துக்கு ப்ரெஷர் தேவை அந்த ப்ரெஷர் தான் வோல்டேஜ்னு சொல்லியிருப்பேன் இதில் அந்த கல் தான் கரண்ட்டு ஸோ கல் நகரணும்னா எப்படி ப்ரெஷர் தேவையோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகணும்னா வோல்டேஜ் தேவை இந்த இடத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வோல்டேஜ் ஜீரோவில் இருந்தால் எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகாது ஆமாம் வோல்டேஜு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ எலக்ட்ரான்ஸ் அவ்வளோக்கு அவ்வளோ ஃப்ரீயாக மூவ் ஆகும் வாட்ச்ஸுன்றது ஒரு அப்ளையன்சஸ்க்கு எவ்வளோ எனர்ஜி தேவை அப்படிங்கிற அளவை சொல்லக்கூடியது தான் வாட்ச் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிவி அந்த டிவி எவ்வளோ கரண்ட் இழுக்குன்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இந்த வாட்சை வச்சு தான் கண்டுபிடிப்போம் இதை இன்னும் சிம்பிளாக தண்ணி பைப்பை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த தண்ணி பைப்போடைய கைப்பிடி தான் சுவிட்சு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் சுவிட்சுன்னு அசிம் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த பைப்போட மவுத்தை ஒரு த்ரீ பின் சாக்கெட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க அதில் இருக்க வோல்டேஜு டூ தேர்ட்டி வோல்ட்டு அந்த பைப்பில் வர தண்ணி தான் கரண்ட்டு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ டேப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வரும் அது ப்ரெஷர்னால தண்ணி வருது கிராவிட்டினால் கீழே உழுவுது அதே சுவிட்சு போட்டோடனே சாக்கெட்டில் கரண்ட் வந்துராது எப்போ வரும்னா நம்ம எப்போ ஒரு எக்ஸ்டர்னல் லோடு கனெக்ட் பண்ணுறோமோ அப்போ தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும் எக்ஸாம்பிள் டிவி ஃப்ரிட்ஜு மிக்சி இந்த லோடு எவ்வளோ கரண்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிற கெப்பாசிட்டியை குறிக்கிறது தான் வாட்ச் அவ்வளோதாங்க இப்போ நம்ம கரண்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு என்னென்னு பார்த்தாச்சு வாட்ச்னா என்னென்னு பார்த்தாச்சு நம்ம வீட்டில் எந்த சாக்கெட்டு வேணால் எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் டூ தேர்ட்டி வோல்டேஜ் தான் வரும் அப்போ நம்ம வீட்டில் இருக்க எல்லா அப்ளையன்சஸுமே டூ தேர்ட்டி வோல்டேஜ் தான் கன்சியூம் பண்ணுமான்னா அப்படி கிடையாது ஒரு ஒரு அப்ளையன்சஸ்ஸு வெவ்வேறு வோல்டேஜ் கன்சூம் பண்ணோம் அது என்ன பண்ணோம்னா டூ தேர்ட்டி வோல்டேஜை அதுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவையோ அவ்வளோ ஸ்டெப் டவுன் பண்ணி கன்சியூம் பண்ணிக்கும் இப்போ ஒரு நைன் வாட்ச் பல்ப்பு சுவிட்சு போட்ட உடனே நைன் வாட்ச் எடுத்துக்குமானா அப்படி கிடையாது வாட்சின்றது அது டைமையும் சேர்த்து தான் குறிக்குது அது எவ்வளோ டைம்னால் ஒன் ஹவர் அந்த பல்ப்பு சுவிட்சு போட்டோன்னே நைன் வாட்ச் எடுத்துக்காது ஒன் ஹவர் ஓடினா தான் நைன் வாட்ச் எடுத்துக்கும் எந்த ஒரு அப்ளைன்சஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ச்சு ஒன் ஹவர் ஓடினா அது எவ்வளோ கரண்ட் எடுத்துக்குங்கிறத தான் இதே மாதிரி பேஸ் நியூட்ரல் அர்த்த பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ண போகிற இந்த விஷயம் என்னைய மோட்டிவேட் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ